நீங்க எப்படி மோஸ்ட்லி தம்ப்நெயில பார்த்து ஒரு படத்தை சூஸ் பண்றீங்களோ பார்க்கலாமே அப்படின்னு கிளிக் பண்ணி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் நாமளும் மோஸ்ட்லி போஸ்டரை பார்த்தாலே சம்டைம்ஸ் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் என்ன எது பார்க்க வச்சது அப்படின்னா நம்ம படத்தோட ஹீரோ இவர் தான் பாருங்களேன் இவரை எப்பேற்பட்ட படங்கள்ல பாத்துருக்கோம் பயங்கர அடிதடி ஆக்ஷன் அட்வென்ச்சர் இருக்கிற படத்துல மோஸ்ட்லி ஒரு ராணுவ வீரராவோ இல்ல ஒரு ஸ்பெஷல் ஏஜென்டாவோ ஒரு ஆப்ல எப்பவுமே ஆக்ஷன்லயே வேலை பாக்குற ஆக்ஷன் படங்கள்லயே நடிக்கக்கூடிய ஒருத்தர் திடீர்னு அதுக்கு அப்படியே அல்டிமேட்டா சம்பந்தமே இல்லாத ஒரு படத்துல நடிக்கும் போது நமக்கே ஆச்சரியமா அதே ரத்தம் அந்த பக்கம் சிலையோட முகத்துல இருக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க இவன் தான் சிலையை குத்தி இருக்கான் அப்படின்னு சும்மா விடுவாங்களா ஏண்டா ஜீசஸோட சிலையிலேயே கை வைக்கிறியா புறா அப்படின்னு புடிச்சு ஜெயில போட்டுறாங்க இப்ப நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போனது இது முத முறை இல்ல கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு 4-5 முறை ஜெயிலுக்கு போயிருக்கான் சின்ன சின்ன பெயில் கட்டுறது ஃபைன் கட்டுறது அது இதுன்னு சொல்லி எப்படியோ கொஞ்ச நாள்ல வெளியிலயும் வர்றான் இப்ப இவனை கூப்பிட வர்றது இவங்க அம்மா ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஏத்தியஸ்ட் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கடவுள் மறுப்பாளர்கள் சோ பையனையும் அதே மாதிரி கடவுள் மறுப்பிலேயே வளர்த்து வச்சிருக்காங்க திடீர்னு இந்த பைய நம்ம டான் படத்துல சிவகார்த்திகேயன் வர மாதிரி அத்தா எனக்கு என்ன தொழில் செட் ஆகும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆத்தா அப்படிங்கிறேன் என்னடா தம்பி அப்படின்னு கேட்டா நான் நடிகனாக போறேன் எனக்கு நடிப்பு தான் செட் ஆகும் அப்படிங்கிறேன் ஆத்தாக்கு என்ன சொல்லணும்னே தெரியல மோனே வேண்டாண்டா மோனே சொன்னா கேள்றா அதுவும் இந்த வயசுல போய் உன்னை யாரா நடிகனாக போறா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எவ்வளவோ பேரு லேட்டா நடிகனா இருக்கிறாங்க நான் ஹாலிவுட்ல போய் பெரிய நடிகனாக போறேன் ஆசீர்வாதம் பண்ண ஆத்தா அப்படின்ட்டு பர்மிஷன் கேட்கிறேன் அந்த அம்மாவும் சரி பொழைச்சு போன விட்டுருது அவனை உடனே அப்பாட்ட கூட சொல்லாம நான் ஹாலிவுட்ல நடிகனாக போறேன்னு சொல்லிட்டு சிட்டி பக்கம் போறேன் அங்க ஒரு ஹோட்டல்ல தங்குறான் அங்க கூட கூத்த பாருங்க ஒரு மாசத்துக்கு தங்கினா உனக்கு டிஸ்கவுண்டா அப்படின்னு சொன்னா நான் எல்லாம் நடிகனா ஒரு மாசம் எல்லாம் தேவையில்லை ஒரு வாரம் போதும் ஒரு வாரத்துக்கு மட்டும் எனக்கு ரூம் கொடுங்க அப்படின்னு கேக்குறேன் அங்க ரிசப்ஷனிஸ்டா இருக்கிறமா உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருக்கேன் போ போ போற அப்படின்னு அமைச்சு வைக்கிது இவன ஜம்னு வந்து செட்டில் ஆற ஹாலிவுட்ல சான்ஸ் கேக்குறதுக்காக நம்ம அழு போவார் அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அழகான ஒரு பிகர் இவனை பார்த்ததும் வா அப்படிங்கிற மாதிரி சைட் அடிச்சுட்டு திரும்பி பார்க்கும் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க வேறன்ட்டு முத ஒரு போட்டோகிராஃபர்ட்ட போய் நான் நடிகனாகணும் விதவிதமா என்ன போட்டோ எடு அப்படின்னு கேட்க அவரும் வளைச்சு வளைச்சு இவனை போட்டோ எடுக்கிறார் அப்புறம் அந்த போட்டோவெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு லோக்கல் ப்ரொடியூசர் கிட்ட போய் கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்றேன்
அளவை கம்பேர் பண்ணி பேசி வச்சிருக்கேன். அதனால காண்டாய் அடிக்கிறாரு, மூக்கா உடைச்சு விட்டுறாரு. அப்போ பார்ல வேலை பாக்குற இன்னொருத்தையும் போய் நம்ம ஹீரோ அப்படியே நறுக்கா புடிச்சு போலீஸ கூட்டுருவா. அப்புறம் போலீஸ் கிட்ட இருந்து அது இதுன்னு பேசி இவர் வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்து ஒரு கறிக்கடையில வேலை பார்ப்பேன். அப்ப கூட பாருங்க, கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, முரட்டுத்தனமாவே பேசுறேன், மதுரக்கார மாதிரியே பேசுறேன். அப்போ அங்க ஒரு பெரிய மனுஷர், எப்பா ஒரு அரை கிலோ கறி கொடுப்பா அப்படின்னு கேட்க, கறி எடுக்க போனவன் அங்க ஒரு தேவதையை பாக்குறான். பார்த்தது அந்த பொண்ணை பிடிச்சு போது அந்த பொண்ணு கிட்ட கல்ல போட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு கிட்ட கவிதை நடையில பேசுறான். கஸ்டமர் அந்த பக்கம் முழிக்கிறாரு, டே கறியா குடுறா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த பொண்ணு பெருசா அவனை பத்தி கேர் பண்ணிக்கல. அவன் ஓவரா சொல்லு விடுறான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை மயக்க பாக்குறான். அதுக்கெல்லாம் அந்த பொண்ணு அசைஞ்சு வரல, போடா டே அப்படிங்கிற மாதிரி போயிடுறான். ஓனரு, உனக்கு இந்த வேலையெல்லாம் செட் ஆகாது, இடத்த காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. அவன் இல்ல இல்ல, நான் ஒழுங்கா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அங்க வேலை பாக்குற இன்னொரம்மா, டே அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க சர்ச்சில் நான் அடிக்கடி பாத்துருக்கேன், அங்க போனா நீ பாக்கலாம் அப்படின்னு சர்ச்சு பக்கம் அனுப்பி விட இவனும் சர்ச்சுக்கு வர. மொதல் தடவை சர்ச்சு வாசல்ல நம்ம ஹீரோ நிக்கிறார். அந்த பொண்ணு பக்கா பக்தியோட வளர்ற பொண்ணு, அவளுக்காக மொதல் தடவை சர்ச்சுக்குள்ள போற. அங்க ஒரு பெரியவர், நான் பண்ண தப்புக்காக என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பயங்கரமா உருகி உருகி அவரே அவர் பண்ண அந்த தப்புக்கு அவரை மன்னிக்க முடியாத மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கொடு, மன்னிங்க 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 அப்படின்னு ஒரு மாதிரி வேண்டாரு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சும்மா இல்லாம நக்கல் பண்ண காலில் ஒரு குத்து வாங்குறாரு. அப்புறம் பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே ஃப்ரீயா சாப்பாடு போடுவாங்க. எல்லாரும் சாப்பிடும் போது நம்ம ஹீரோவும் போய் சாப்பிடுறோம். அங்க பக்கத்துல ஏதோ ஒரு கருப்பு கிட்ட பேசிட்டு இருக்காப்ல, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். இவன் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிறாரு, நல்லா பேசுறாரு, பழகிறாரு. அவர் ஒரு ஃபாதிரியார் ஆகிறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப பக்கத்துல அழகா ஒரு பையன் வந்து நிக்கிறான் பாருங்க, இவனும் ஃபாதிரியார் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்டா இருக்காரு. நம்ம ஹீரோ இங்க வந்தது அந்த பொண்ணுக்காக தான், அந்த பொண்ணை சைட் அடிக்கிறதுக்காக தான் அப்படிங்கறத இந்த நல்ல பையன் நோட் பண்ணிடுறாங்க. தம்பி, உனக்கு இந்த கடவுள் சேவையில நம்பிக்கை இருந்தா அதுல கழுத்து போடு, அப்பப்ப சர்ச்சுக்கு வந்து சில பல வேலைகளை பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாப்ல. ஆனா அந்த பொண்ணை பார்த்ததும் கொண்டா 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 அப்படின்னு வாங்கி கையெழுத்த உடனே போட்டு கொடுக்குறேன். அதான் அந்த நல்ல பையன் நல்லா நோட் பண்ணிக்கிறாப்ல. அப்புறம் இந்த பொண்ணு பின்னாடியே வட்டிட்டு தெரியும், இதெல்லாம் வேண்டாம் தம்பி, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அந்த பொண்ணு எவ்வளவோ சொல்லி பாப்பா, அவன் கேட்க மாட்டான். உனக்காக 40 வருஷம் கூட நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 மணி நேரம் நீங்க தாக்குப்பிடிக்கிறியான்னு பாப்போம் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அந்த பொண்ணு. அப்புறம் நம்ம ஹீரோ அவன் நடிச்ச ஏதோ ஒரு விளம்பரம் வருதுன்னு அவங்க அம்மாவை பார்க்க சொல்லுவான். விளம்பரத்தை பார்த்தா தரையை தொடங்குற விளம்பரம், அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பையன் என்ன இப்படி ஆகி போட்டானே, ஆயி கக்காவெல்லாம் கழுவுற மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு வழியா பக்கத்துல ஒரு சின்ன அபார்ட்மெண்ட் வாடகைக்கு எடுத்து அங்க தங்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு, சர்ச்சுக்கு பக்கத்துல. அதுக்கப்புறம் ஒரு நாள் சரக்கு அடிச்சுக்கிட்டே காரை ஓட்டிட்டு போகும்போது போலீஸ் பின்னாடியே வந்து வண்டியை நிப்பாட்டான். டேய், சரக்கு அடிச்சு வண்டி ஓட்டுறியா அப்படின்னு அவனை கேட்க, ஆமாங்கிறேன். அப்படியே வா அப்படின்னு ஆளாக்கா பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. அதனால அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற சர்ச்சுக்கு நம்ம ஹீரோவால ஆன் டைமுக்கு வர முடியல, ரொம்பவே லேட்டா வர. வந்து பார்த்தா சர்ச்சில் ஒரு குஞ்சு இல்ல. சரி அப்படின்னு அங்க இருந்து கிளம்பலாமேனு கிளம்பி நம்ம ஹீரோ இப்ப மொதல் தடவையா தன்னோட அப்பாவை தேடி போறாரு. அவங்க அப்பா வண்டிக்குள்ள போய் ஏதாவது ஐட்டம் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா அப்படின்னு சுத்தி முத்தியும் தேடி பாக்குற. பார்த்தா அங்க ஒரு துப்பாக்கி தான் இருக்கு, பணம் இல்ல. அப்ப அங்க வேலை பாக்குற மேனேஜர், யார் ராணியே நீ வாட்டுக்கு வண்டிக்குள்ள ஏற அப்படின்னு சத்தம் போட, இந்த வண்டிக்கு சொந்தக்காரன் தான் இருப்பான், அவனோட பையன் தான் நானு, போய் சொல்லு அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோட தகப்படங்க போன் கால் போகுது, அவர் வராரு, ஏண்டா மகனே படுத்துற அப்படின்றாரு. ரெண்டு பேரும் நடுவுல பேசும் போதே பச்சை பச்சையா திட்டிக்கிறானுங்க. அப்பா புள்ள மாதிரியே தெரியல, 5 பைசா கிடையாது, வெளியில போட அயோக்கிய ராஸ்கல் அப்படிங்கிறாரு. போக மாட்டேங்கிறான், போல இப்ப போலீஸ கூப்பிடுவேன் மிரட்ட. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ போற. அந்த பக்கம் அந்த பொண்ணு அப்புறம் ஒரு நாள் போய் பார்த்து பேசி எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி கரெக்ட் பண்ண பாக்குறான். ஆனா அந்த பொண்ணு, நான் ரொம்ப ட்ரெடிஷனலா வளர்ந்தவ, ஒரு ஆன்மீக பையனா, ஒரு கிறிஸ்டின் பையனா பார்த்துதான் நான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ கிறிஸ்டின் இல்லையே, நீ ஒரு ஏத்திஸ்டாச்சு, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவனாச்சு, கடவுள் மறுப்பாளராச்சு, உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லும் போது, இல்ல இல்ல உனக்காக கிறிஸ்துவ மதத்தை நான் தழுவ தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அங்க ஒரு சின்ன சடங்கு இருக்கும், கடவுளை முழுக்க ஏத்துக்கிட்டு பாதிரியார் முன்னாடி அப்படியே அந்த தண்ணியில் அப்படி மூழ்கி அப்படி எந்திரிப்பாங்க. பாப்டிசிஸ் அப்படின்னு வாங்களா, சரியா வாயில வர மாட்டேங்குது. அதை கூட நான் செய்யறதுக்கு தயாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அவளும் சரின்னு ஒத்துக்க. பார்த்தா இவன் ரொம்ப சீரியஸா அதுல இருக்கு. இந்த மாதிரி நான் கிறிஸ்துவ மதத்தை தழுவ விரும்புவதாக சொல்லி சர்ச்சிலே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். அங்க நம்ம நல்லவர் இருப்பார்ல, அந்த சமத்துக்குட்டி, அவன் எல்லா கூத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். ஒரு பொண்ணுக்காக இவன் இவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருக்கானே, சர்ச்சையும் கடவுளையும் மதிக்கலையே அப்படின்னு சம கோபம் அவனுக்கு. அப்புறம் இந்த பொண்ணு தனக்காக இவன் இவ்வளவு செய்யறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி வராங்க. ரெண்டு பேரும் டேட்டிங் போறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்றதுல அந்த பொண்ணுக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது, நான் அப்பேற்பட்ட பொண்ணு இல்ல அப்படிங்கறத ரொம்ப சமத்தா சொல்றான். அவன் அதை புரிஞ்சுக்கிறான். ஆனா ஜாலியா பேசுறாங்க, பழகுறாங்க. அவங்க டீச்சர் அம்மா பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அங்க போய் உட்காந்துக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான். தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த பொண்ணுக்காக சர்ச்சுக்குள்ள போனவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் கூட பேச பழக ஆரம்பிக்கிறான். மன்னிப்பை பத்தி அங்க ஒருத்தர் ஒரு பெரிய கிளாஸ் எடுக்கிற, கடவுளை பத்தி எடுத்து சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஈர்க்கப்படுகிறார். இன்னும் ஆனா சரக்கடிச்சு தம் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அப்புறம் ஒரு நாள் இவன் அந்த பொண்ணுக்கு பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்தின்படியே இன்னைக்கு சர்ச்சில் எல்லாரும் முன்னாடியும் அவன் கிறிஸ்துவ மதத்தை தழுவுற. அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை கூட சந்திக்கிறார். சாப்பிடறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணணும் சொல்லிட்டு ப்ராப்பரா ப்ரேயர் எல்லாம் பண்றான், எல்லாம் கரெக்டா கத்துக்கிறான். அவங்க அப்பா கூட பையனை ஓட்டும் போது அதையே அவன் திருப்பி கோவப்பட்டு அவர் மூஞ்சிலே ஒரு குத்து குத்தாம சும்மா காமெடியா ஒரு பிட்ட போட்டு விட, அந்த காமெடிக்கு அந்த ஆளு விழுந்து விழுந்து சிரிக்க, அவர் ஓட்டுன ஓட்டுக்கு இது பெரிய பஞ்சாயத்தா இருக்கணும், பட் ரொம்ப சிம்பிளா காமெடியா முடிஞ்சு போயிடுது. அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. பாக்கலாம் எவ்வளவு தூரம்
இந்த காதல் போகுதுன்னு பாக்கலாங்கிற மாதிரி அவங்க அப்பா நினைப்பு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் பண்ண தப்புகளுக்காக மன்னிப்பு கேட்க போறாரு. மன்னிப்பு கேட்கிற இடத்துல அந்த கூண்டுக்குள்ள இந்த பக்கம் ஃபாதரியா இருக்கணும், இந்த பக்கம் பாவப்பட்டவங்க இருக்கணும், மன்னிப்பு கேட்பாங்க. அந்த இடத்துல கூட இவன் மன்னிப்பு கேட்கும் போது கூட பச்சை பச்சையா பேசுறான். அதெல்லாம் நம்மளால டப்பிங்ல பேசவே முடியாதுங்கிற மாதிரி பேசுறான். இருந்தாலும் ஜெனியூனா டவுட் கேட்கிறான். அதுக்கு அவரும் தெளிவான விளக்கத்தை சொல்றாரு. அப்புறம் மறுபடியும் சரக்கடிக்க போயிடறான். அப்ப பக்கத்துல ஒருத்தன் அதே பார்ல நம்ம ஹீரோக்கு பக்கத்துல தலை ஃபுல்லா முடியோட மூஞ்சி எல்லாம் அடிபட்ட தழும்புகளோட ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன தம்பி வாழ்க்கையை ரொம்ப அருமையா வாழ்ற போலயே அப்படின்னு நம்ம பயல பார்த்து ஓட்டுறாரு. ஏன் வாழ்க்கையை பத்தி உனக்கு என்னையா தெரியுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, எனக்கு தெரியும் தம்பி, நீ இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. உன் வண்டியோட ஹெட்லைட் அது வேற ரொம்ப வீக்கா கிடக்கு. இப்ப வேற நீ குடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன நடக்க போகுதுன்றத இதை வச்சே என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு அவர் சொல்றாரு. உனக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்க, ஒரு அருமையான உடம்ப கொடுத்திருக்கிற, அருமையா வெளிச்சத்துல சந்தோஷமா நீ வாழலாம். ஆனா அதை நீ புரிஞ்சுக்காம வாழ்க்கையோட தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட போற மாதிரி எனக்கு தெரியுது தம்பி, வேணாம் தம்பி அப்படின்னு பெரிய மனுஷன் அட்வைஸ் பண்றாரு. அதுக்கு வேணும் தெரியுமா சொல்றேன், அடுத்தவன் குண்டிய கழுவுறதுக்கு பதிலா முத நீ ஓ குண்டிய கழுவு அப்படின்னு நான் ஆசுக்கா சொல்றேன். அவன் இன்னும் கட்டவாத்துல திட்டினே அவரை. இதுக்கப்புறமும் வாய திறந்தா அவ்வளவுதான் மரியாதை கட்டு போயிடும் பாத்துக்க அப்படின்னு திட்டான். தம்பி உன்ன பார்த்தா பாடி பில்டர் மாதிரி ஃபைட்டர் மாதிரி தெரியுது. என்னோட அனுபவத்துல இருக்கிறதுலயே ஒரு பயங்கரமான சண்டை. இந்த சண்டை வாழ்வா சாவா அப்படின்னு ஒரு சண்டை இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த சண்டையில களத்துல இறங்கி சண்டை போறதுதான் உண்மையான ஆண்மகனுக்கு அழகு. அந்த மாதிரி சண்டைகளை பார்க்கும் போது உனக்கு பயங்கர கோபம் வரும். அதுக்கப்புறம் கோபம் குறைஞ்சு ஒரு கட்டத்துல நீயே ஒரு ரிலீஃப் ஒரு சுகத்தை உணர்வு அப்படிங்கிற மாதிரி இன்னும் அட்வைஸ் போட ஆரம்பிக்க இவன் காண்டாயி இன்னும் பச்சையா திட்டுறேன். அதுக்கும் அந்த பெரிய மனுஷன் கோவப்பட மாட்டேங்கிறாருங்க. கோவப்படாம தம்பி இந்த நிலைமையில நீ வண்டி ஓட்டாத பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மனுஷர் போற. இவன் எவ்வளவு திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் சிரிச்சுக்கிட்டே போறாரு. மனுஷன் எவ்வளவு தன்மையான ஆளு பாருங்க. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எதுக்க சரக்கு ஊத்தி கொடுப்பாங்க இல்லையா, வேலை பார்ப்பாங்கல்ல அந்த பார்ல, அவங்க கிட்ட என்னையா ஊத்தி கொடுத்த அந்த ஆளுக்கு இவ்வளவு புலம்பி தள்ளிட்டு போறாப்ல அப்படின்னு விசாரிச்சா நம்ம ஹீரோ விசாரிச்சா, இல்ல இல்ல அவர் சரக்கல்ல அடிக்கல, வெறும் தண்ணி தான் கேட்டாரு, தண்ணி தான் ஊத்தி கொடுத்தேன் அப்படின்னு இங்க வேலை பாக்குற பையன் சொல்றாப்ல. வெறும் தண்ணிக்கே இவ்வளவு டயலாக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அதை பெருசா கண்டுக்கல. அப்புறம் வண்டி ஓட்டிட்டு போற. அந்த ஆள் தான் எவ்வளவோ சொன்னார்ல இந்த நிலைமையில வண்டி ஓட்டாதரா அப்படின்னு, அதுவும் பைக் ஓட்டி போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே இவன் பாடிய தூக்கி எரியும், தூக்கி கொண்டு போய் அங்க போய் போடும். அப்படி விழுந்தும் பாத்தீங்கன்னா அவனுக்கு பெருசா அடிபடல. ஆனா சைட்ல வந்த இன்னொரு காரு சர்னு அவன் மேலயே ஏறி அந்த பக்கம் போகும். செம ஆக்சிடென்ட், அவ்வளவுதான் ஆளோட சோழி முடிஞ்சுக்கிற ரேஞ்சுக்கு ஆக்சிடென்ட். அந்த நிலைமையில சாக கிடக்கக்கூடிய அந்த தருவாயில யாரோ ஒரு பொண்ணு தலையில முக்காடு மாதிரி போட்டுட்டு இவனுக்காக இவன் பாடி எடுத்து மடியில போட்டு இவனுக்காக ப்ரே பண்றாங்க. அதை அவன் பாக்குறான். ஆனா இது கனவா நனவான கூட அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கறாங்க. பையன் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. சொல்ல வேண்டிய ஆட்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிடுறாரு. அந்த அம்மாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் மேட்ரு காதலிக்கு போகுது. அவங்களும் இங்க வராங்க. பைபிள் எல்லாத்தையும் வச்சு அவன் கையில வச்சு கும்பிடுறாங்க. சாக போறவன உன் கடவுள் என்ன காப்பாத்தவா போறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா கொஞ்சம் நக்கல் பண்ண, அதே சமயம் நம்ம ஹீரோ லைட்டா கண்ணு முழிக்கிற, கண்களை செய்து கைகளை செய்து டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்து மிரண்டு போறாங்க. இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல் அப்படிங்கிறாங்க. செத்துருவாரு ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்கன்னு சொல்ல இடத்துல நம்ம ஹீரோ உசுரோட திரும்ப வர எல்லா பேரும் மிரண்டு போறாங்க. மேட்ரை கேள்விப்பட்டு இவங்க அப்பா கூட அங்க வந்துடுறாரு. அப்புறம் ஏதோ ஆபரேஷன் எல்லாம் பண்ணணுமா, அதெல்லாம் பண்ணி அப்படியே இன்னும் கொஞ்சம் பெட்டரா படுத்த படுக்கையா கிடந்தவன் அப்புறம் வீல் சேர்ல நடக்க ஆரம்பிச்சான். வீல் சேர்ல நடக்க ஆரம்பிச்சவன் அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர் ரெண்டு கையிலையும் ஊண்டி அப்படியே ஓனா நடக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆறாரு. அடுத்து வாழ்க்கையில என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த ஆக்சிடென்ட் பத்தியே திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வர வந்தவ ரொம்ப நாளா என்கிட்ட இருந்து நீ ஒண்ணு எதிர்பார்க்கறல அதை இன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒண்ணு பண்ணா ஜாலியா இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. பட் அடுத்த நாள் இவன் சந்தோஷத்தோட உச்சியில இருப்பான்னு பார்த்தா போய் ஃபாதரியா இருக்கிட்ட அந்த கூண்டுக்கு மத்தியில இருந்து பாவ மன்னிப்பு கேட்கிறான். நான் தப்பு பண்ணிட்டே மன்னிச்சிருங்க அப்படின்னு இதுலதான் எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்ப கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் ஆகுது, எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம், அதை என்ன என்னால புரிஞ்சுக்க முடியலங்கிற மாதிரி ஃபாதரியா இருக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருக்காருல்ல, ஃபாதரியா ஸ்டூடெண்டா பாத்துட்டு இருக்காருல, ஸ்டூடெண்டா படிச்சுட்டு இருக்காருல, அவர்கிட்ட போய் பேசுறேன். அவரும் சில பல விஷயங்களை சொல்றாரு. நம்ம ஹீரோ என்னவோ ஏதோ ஒண்ணு நமக்கு நடந்திருக்கு, என் மனசுக்குள்ள அது திரும்ப திரும்ப ரீகால் ஆகிட்டே இருக்கு, அது என்னன்னு மட்டும் தான் தெரியலங்கிற மாதிரி திரும்ப 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 ரீகால் பண்ணிக்கிட்டு கடைசியா அது யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பாருக்கு போய் அன்னைக்கு எங்கிட்ட ஒருத்தவர் பேசினாரு, அவர் அடிக்கடி வருவாரா வப்பாரான்னு என்னென்னமோ கேட்டு பாக்குறேன். அவங்க யாரை பத்தி விசாரிக்கிறான் என்ன கேட்கிறான்னு ஒண்ணும் புலப்படல. அதுக்கப்புறம் நல்லா உத்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு தெரியுது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஹீரோ ஒருத்தோட்ட பேசிட்டு இருந்தாருல, அவரோட தலை நிறைய முடி இருந்தது, நம்ம ஜீசஸுக்கு இருக்கிற மாதிரியே தலை நிறைய முடி. அதுக்கப்புறம் அவரோட உடம்பு காமிக்கல, பட் மூஞ்சிலேயே ஏகப்பட்ட காயங்கள், காயங்களுக்கான அந்த தழும்புகள் இருந்தது. ஜீசஸ் ஆகும் போது அதே மாதிரி தழும்புகள் அவரோட முகத்திலையும் நம்மளால பார்க்க முடியும். தலை எல்லாத்தையுமே அந்த முள் முடிய வச்சு ஜீசஸ ரொம்ப கொடுமைப்படுத்தியில கொண்டு இருப்பானுங்க. அந்த தடமெல்லாம் அப்படியே நெத்திலையும் அவருக்கு இருந்தது. அவரு ஏதோ பயங்கரமா தத்துவத்தை எல்லாம் பொழிஞ்சுக்கிட்டு இருந்த. உனக்கு ஒரு அருமையான வாழ்க்கை, ஒரு அருமையான உடலை கொடுத்தேன், அதை வச்சுக்கிட்டு நீ என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நொந்துகிட்டு இருக்க. வாழ தெரியல, இனி வாழ்க்கை எப்பேற்பட்டதுங்கிறத நீ கத்துக்கிறதுக்காக ரொம்ப கடினமான பாதையில போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னார். அது இனிதான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு சரக்கு அடிச்சுக்கிட்டு ஹெட்லைட் வேற ரொம்ப டிம்மா இருக்கு உன் லைட்டு, அதுல வண்டி ஓட்டிட்டு போகாதரா அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரு. அதை அவர் சொன்னதையும் மீறி, ஜீசஸ் சொன்னதையும் மீறி இவன் போய் வண்டி ஓட்டி கீழே விழுந்து கைய கால உடச்சுக்கிட்டான். அவரு பையன் பாவமேன்னு சொல்லி அவரே நேர்ல வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதை அவன் உணர தவறிட்டான். பத்தாவதுக்கு வந்த ஜீசஸையே பச்சை பச்சையா திட்டி அனுப்பிச்சான். அதுக்கப்புறம் தான்
தெரியும் வந்தவர் திட்டும்போது ஒன்னு சொல்லுவான் பார்ல நல்லவனுக்கு என்ன வேலை போடா அப்படின்னு திட்டிருப்பாப்ல. அதுக்கப்புறம் தான் விசாரிக்கும் போது அவர் குடிச்சிட்டு போனது வெறும் தண்ணி தான் தெரிய வரும். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருந்தது மேபி அந்த ஜீசஸா இருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு அப்போ ஆண்டவர் இருக்கிறது நிஜம், ஜீசஸ் இருக்கிறது நிஜம், நமக்காக வந்து மனுஷன் நேர்ல வந்து வாழ்த்துட்டு போனாரு, ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு போனாரு, அதை நம்ம கேட்கலையே அப்படின்னு வருத்தப்படுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கமே ஈர்க்கப்படுறான். அதுக்கப்புறம் ஒரு குஷியில நான் ஃபாதரியர் ஆக போறேன் அப்படின்னு கிளம்புறேன். அம்மா கேட்டா எது ஃபாதரியர் ஆக போறியா டே, அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு வந்து நான் நடிகனாக போறேன் சாரின்னு விட்டேன், இப்ப என்னடா ஃபாதரியர் ஆக போறேங்கிற அப்படின்னு அவங்க பதறாங்க. இந்த பக்கம் நம்ம காதலிக்கிட்டையும் போய் சொல்ல அந்த அம்மாவும் பதறது. விறுவிறு நான் கத்து கிளம்பி அம்மாவை பார்க்க வந்து உங்க பிள்ளைக்கு தயவு செய்து அட்வைஸ் பண்ணுங்க, ஏதோ ஃபாதரியர் ஆக போறானா, இனிமே காதல் வேணா கல்யாணம் வேணாம்னு என்கிட்டே வந்து பேசுறான், இவனுக்கு பித்து பிடிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகுது. அப்பயும் அடங்க மாட்டேங்கிறான், இல்ல இல்ல அந்த ஆண்டவன் பால் நான் ஈர்க்கப்பட்டு விட்டேன், நான் ஃபாதரியராக போறது உறுதி அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாம அம்மா டிவோர்ஸ் ஆன தன்னோட புருஷனையே கூட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச வைக்க பாக்குறாங்க. அப்பயும் நம்ம ஹீரோ ஒத்துக்கலையே. அதுக்கப்புறம் நான் ஃபாதரியர் ஆகணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் போடணும், போய் படிக்கணும், அதை பத்தி எல்லாம் முதல் ஸ்டூடெண்ட் ஆகணும், அதுக்கு அப்ளை பண்ணுவான். ஃபீஸ் கூட பாத்தீங்கன்னா முழுசா காசு பத்தாது, பாதி காசு தான் அனுப்பிச்சுட்டு இருப்பேன். அதுவும் பாருங்க, ஒரு லெட்டர்ல பாதி காசு அனுப்பி மீறி காசு இல்ல, அதை அந்த ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் என்னை அழைக்கிறார், என்ன ஃபாதரியர் ஆக வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிருப்பேன். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம இவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. உடனே ரிஜெக்ட் பண்ண அந்த ஆபீசரைய போய் நேர்ல பாக்குறான், அவர் ஒரு ஃபாதரியார். அவர்கிட்ட போய் என்ன எதுக்கு ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படி இப்படின்னு அந்த முரட்டத்தனமான பேச்சிலேயே பேசுவான், கூட நாலு கட்ட வார்த்தை போட்டு பேசுவான். அதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு தான் தம்பி உன்னை சேர்க்க மாட்டேங்கிறோம், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு பேச ஆரம்பிக்க, ஏன் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணவங்க திருந்தி ஃபாதரியார் ஆனது இல்லையா, உங்களோட தூதுவர்கள் எவ்வளவோ பேரு ஸ்டார்டிங்ல கெட்டவங்களா இருந்து அதுக்கப்புறம் தான் நல்லவங்களா மாறி இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசி அவரையே கன்வின்ஸ் பண்ணி அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ண வச்சிடறாரு. ஒரு வழியா ஃபாதரியார் ஆகக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ல இவனும் ஜாயின் பண்ணிக்கிறான். ஃபாதரியார் எல்லாரும் முன்னாடியும் ஒரு இன்ட்ரடக்ஷனை போடுறா. நம்ம ஹீரோ அடுத்து ஸ்டூடெண்ட் ஆறான், அங்க இருக்கிற ஹாஸ்டல்ல ஜாயின் பண்றா. ஹாஸ்டல்ல நம்ம ஹீரோட ரூம்மேட் யாரு, சாச்சா அந்த நல்லவன் தான், அந்த நல்ல புள்ளையாண்டா தான் ஹீரோட ரூம்மேட். காலையில டயத்துக்கு எந்திரிக்கணும், ஒரு மணி அடிக்க தெரியாது, எப்படி அடிக்கணும் தெரியும், கத்துக்கணும்ன்றதுக்காக ரொம்ப படாத பாடுபடுத்தி ரூம்மேட் ஒரு வழியா கத்துக்கிறான். நைட்டு ஃபுல்லா ஃப்ரெண்டை தூங்கவே விடல, ரூம்மேட் எப்படி இப்படி தூங்கி தூங்கி வழியா பாருங்க. எப்ப பார்த்தாலும் அந்த ரூம்மேட் அந்த நல்ல புள்ளையாண்டா சோகத்தோடையே தெரிவான், இவங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு இருந்தா அவன் கூட விளையாட வரமாட்டான், என்னடா அப்படின்னு கேட்டா எனக்கு விளையாட தெரியாதியா போய் அப்படிங்கிற. நம்ம ஹீரோ கண்டாலே அவனுக்கு சுத்தமா பிடிக்கல, இப்பேற்பட்ட ஒரு ஆளு ஃபாதரியர் ஆக கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி வருது. இயேசுவ சிலுவையில அறையும் போது அவரை என்ன சொல்லி செத்தாரு, இவங்க இன்ன பாவம் செய்யறாங்க அப்படிங்கறது கூட தெரியாத ரேஞ்சுக்கு இருக்கானுங்க பாவம், அவங்க செஞ்ச பாவத்தை மன்னிச்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி இயேசு அவருக்கு மேல இருக்கிற அந்த தெய்வத்தை கும்பிட்டு அப்படின்னு தன்னோட சொற்பொழிவு ஆத்த ஆரம்பிக்கிறாப்ல. நம்ம ஹீரோ உண்மையை சொல்ல போனா நான் சின்ன பையனா இருக்கும் போது ஜீசஸோட இந்த சிலையை பார்த்தா யாரோ ஒருத்தர் ஜட்டிய போட்டு சும்மா மரத்துல தொங்கி விளையாண்டு நினைச்சேன். உங்க வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், எல்லாரோட வாழ்க்கையிலயும் என்னைக்காவது ஒரு தடவை ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நமக்கு கோவம் வரும், நம்ம வாழ்க்கை மேலேயே நமக்கு வெறுப்பு வரும், நமக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நம்மளையே நாம கேட்டுப்போம். நினைச்சு பாருங்க, இந்த மனுஷனுக்கு நடந்தத விடையா நமக்கு ஏதாவது நடந்துற போது, செய்யாத தப்புக்காக மத்தவங்க செஞ்ச பாவத்துக்காக இந்த மனுஷன் சிலுவையை சுமந்தார், கையிலையும் கால்கள்லயும் ஆணியை வச்சு அடிச்சு அப்படியே சிலுவையில தொங்க விட்டானுங்க, வயிற்றுல ஈட்டியை வச்சு குத்தி கிழிச்சாங்க, தலையில முள் கிரீடத்தை போட்டு அவமானப்படுத்தினானுங்க, துப்புனானுங்க, கல்லெடுத்து அறிஞ்சாங்க, சொல்ல முடியாத அளவு ஏகப்பட்ட கொடுமைகளை ஜீசஸுக்கு செஞ்சானுங்க. இப்ப சொல்லுங்க, இவர் பட்ட கஷ்டத்தை விடையா, இவர் வாழ்க்கையில இவர் காணாத அந்த கவலையை விடையா நாம பற்ற போறோம், ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி மனுஷன் எப்படி வாழ்ந்தாரு பாத்தீங்களா, சாகும்போது கூட நம்மள மாதிரி அவர் புலம்பிட்டு போலையே, ஏன் என் வாழ்க்கை எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு அவர் கேட்கலையே. அதனாலதான் அவரை நாம கடவுளுங்கிறோம், அதனாலதான் அவரோட பாதங்களை தொட்டு நாம வணங்குறோம், அவரோட பாதங்கள்ல முத்தமிடுகிறோம். யாருதான் தப்பு பண்ணல, உலகத்துல எல்லா பேரும் தான் தப்பு பண்றான், சில தடவை நம்மளை விட இன்னொருத்தவன் இன்னும் பயங்கரமா தப்பு பண்ணலாம், மோசம் பண்ணலாம். ஆனா உங்கள்ல இப்ப நிறைய பேரு பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்டு இங்க வந்திருக்கீங்க. ஆண்டவர் அவரை எவன் ஈட்டியால குத்துனானோ அவனையே மன்னிச்சுட்டு தான் செத்தார். அவர் ரேஞ்சுக்கு நம்ம கிட்ட அந்த மன்னிக்கிற தன்மை இல்லனாலும் பரவாயில்ல, ரொம்ப குறைஞ்சபட்சம் நாம பண்ண தப்புக்காக இப்ப நீங்க திருந்தி வருந்திங்க வந்திருக்கீங்கன்னா முத உங்களை நீங்களே மன்னிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம், உங்களை நீங்களே மன்னிங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு எடுத்து சொல்ல, எதுக்கு ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்துட்டு இருப்பாரு பாருங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தினம் தினம் இந்த சர்ச்சுக்கு வந்து குமுறிக்கிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு தான் கொஞ்சம் சந்தோஷமா சிரிக்கவே செய்யற, உங்களை நீங்களே மன்னிங்க, உங்களுக்கு தப்பு பண்ணவங்க இருப்பானுங்கல்ல, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க இருப்பானுங்கல்ல, அவங்க மேல கோவப்பட்டோ பழிக்கு பழி வாங்குறோன்னு கிளம்பாம அவங்கள நீங்க மன்னிங்க, அப்பதான் ஆண்டவர் உங்களை மன்னிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஸ்பீச்சை கொடுக்க, எல்லா பேரும் இவனால இப்படி ஸ்பீச் கொடுக்க முடியுமாங்கிற ரேஞ்சுக்கு மிரண்டு போறானுங்க. அந்த ஸ்பீச்சை நம்ம ஹீரோயினும் கேட்பாங்க, ஆனா சொல்லாம கொள்ளாம கிளம்பி போக ஆரம்பிக்கும் போது என்னமா சொல்லாம கொள்ளாம கிளம்புறேன்னு நம்ம ஹீரோ கேட்பாப்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதான் உன் பாதை வேற என் பாதை வேற ஆயிப்போச்சு இல்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுற. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணை இந்த பையன் லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மேலிடத்துக்கு நம்ம ஹீரோவை போட்டு கொடுத்துட்டானு. ஹீரோவை கூப்பிட்டு அவர் விசாரிக்கிறாரு, இல்ல இல்ல நான் உண்மையிலேயே காதலிச்சது நிஜம்தான், ஆனா இப்ப அது இல்ல, இப்ப நான் காதலிக்கிறது இல்ல, அந்த பொண்ணுகிட்டே நான் ஃபாதரியர் ஆக போறேன் அப்படின்னு சொன்னதும் அவன் என்ன கழிவு கழிவு ஊத்திட்ட அப்படிங்கிற மாதிரி நடந்த மேட்டர்லாத்தி எடுத்து சொல்றாரு. இன்னும் அந்த பொண்ணு மேல உனக்கு காதல் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமா சார் எப்படிதான் ஒரே நாள்ல போகும், ஆண்டவர் மேல இருக்கிற அந்த காதல் கூடும் போது அந்த பொண்ணு மேல இருக்கிற காதல் தானா குறைஞ்சு போயிடும், எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்க,
அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் இருக்கிறேன், என்கிட்ட வந்து பேசுங்கிற மாதிரி சொல்றாரு. இவரும் சார் இன்னும் ஒரு நன்றியை போட்டு அங்கிருந்து போற. இப்படியே நாட்கள் ஓட நல்லபடியா இவரும் படிக்க ஆரம்பிக்கிறார். பொறுமையா இருக்கார், கோவப்பட மாட்டேங்கிறார். போட்டு கொடுத்தது யாருன்னு நம்ம ஹீரோக்கு தெரியும். அந்த அப்பாவி பயத்தை இருக்கால நல்லவன், அவன் தான் போட்டு கொடுத்துருப்பான்னு தெரியும். அவனை அடிச்சு கொல்லணும்ன்ற ரேஞ்சுக்கு நம்ம ஹீரோக்கு கோவம் வரும் அப்படி நினைச்சு கூட பாப்பாப்ல, பட் அப்படி செய்ய மாட்டேன், மன்னிச்சு விட்டுற. அந்த இடத்துல அவ்வளவு கோவம் வரும்போது ஒரு சிலுவையை போட்டு ஆண்டவா மன்னிச்சிருப்பா அப்படின்ட்டு போயிடுறாரு. எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் இல்ல. அப்புறம் ஏதோ ஒரு மேட்ச் விளையாண்டுட்டு இருப்பாங்க, அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ஹீரோ பொத்துன்னு விழுவா, என் கால் வேலை செய்ய மாட்டேங்கிறான். ரெண்டு தூக்கி விட பாப்பாரு, அப்பையும் தூக்கிட முடியாது, கால் வேலை செய்யல. என்னடா சொல்ற அப்படின்னு எல்லா பேரும் சேர்ந்து தூக்குவாங்க. பார்த்தா இவனை ஹாஸ்பிட்டல் இப்ப சேர்த்திருக்காங்க, இவனால பெருசா நடக்க முடியல செய்ய முடியல, ஹாஸ்பிட்டல்லயே கிடக்காரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து, தம்பி உனக்கு ஒரு விசித்திரமான வியாதி இருக்கு, உன்னோட தசைகள் கொஞ்சம் கொஞ்சமா செயலந்து கொண்டு இருக்கிறது, இதுக்கு பேரு ப்ராகிரசிவ் மசில் டிசார்டர், ரொம்ப ரேருப்பா, லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி இருக்கும், அந்த வியாதி உனக்கு வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட மசில்ஸ் எல்லாம் வீக்கனாக ஆரம்பிக்கும், ஸ்டார்டிங்ல உன்னோட சிரிக்கும் போது அந்த லைட்டா குழி விழுதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த தசைகள் எல்லாம் தான் முதல் வலுவலுக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் உன் பாடி முழுக்க வலுவலுக்க ஆரம்பிக்கும், உன்னால நடக்க முடியாது, உன்னால கைகளை தூக்க முடியாது, கைகள் கோணிக்கும், தினந்தனம் உன்னோட சொந்த வேலைகளையே உன்னால சாப்பிட முடியாது, உன்னால கழுவ முடியாது, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருவே, உன் முகம் வீங்க ஆரம்பிக்கும், பாடி வீங்க ஆரம்பிக்கும், மசில்ஸ் எல்லாம் அப்படியே தளர்ந்து போகும் அப்படின்னு வரிசையா அடிக்கிட்டு போறாரியா அந்த டாக்டர். ஹீரோக்கு அவ்வளவுதான், என்ன பண்ணும் தெரியல, அப்படியே தூக்கி வரி போடுது. ஃப்ரெண்டு தான் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு இவங்க ஹாஸ்டலுக்கு போவாங்க. அங்க நம்ம ஹீரோ ஆண்டவர் முன்னாடி தனிமையில நின்று அப்படியே விடாம ஜெபிக்கிறார், எதுக்காக எனக்கு மட்டும் இப்படி துரோகம் பண்ண, ஏன் 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 அப்படின்னு கேட்டு அங்கேயே எத்தனை நாளானாலும் சரி எத்தனை நேரமானாலும் சரி அப்படியே அங்கேயே கிடக்குறாரியா மனுஷன். அப்புறம் திடீர்னு பார்த்தா கொஞ்சம் தெம்பாவமேனு அடுத்து எந்திரிச்சு தான் அம்மாவுக்கு அந்த மேட்டரை பத்தி சொல்ற. அப்பா அவன் நேர்ல பார்த்து அவர்கிட்ட மேட்டரை பத்தி சொல்லாமேனு வந்தா அவரு செம்ம சரக்கடிச்சு போதையில கிடக்க, தான் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற அந்த கவலையிலேயே அநியாயத்துக்கு சரக்கடிக்கிறாரு, சரக்குக்கு அடிமையா ஆயிட்டாருன்னு சொல்லலாம். பையன் வந்து பார்த்துட்டு பொறுமையா நல்லபடியா தகப்பன் கிட்ட பேசிட்டு போறாரு. இது முதல் முறை தான் பையன் அப்பாவை கெட்டபாத்துல திட்டாம போறது, இதுதான் முதல் முறை. அதுவே அப்பாவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குது. அப்புறம் தன்னோட காதலிக்கு அந்த நடந்த மேட்டரை பத்தி எல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிக்க அவங்களும் வருத்தப்படுறாங்க. சொன்ன மாதிரியே ஹீரோவோட முகம் அப்படியே வீங்க ஆரம்பிக்குது, அந்த சிரிக்கிற சதைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வலுவலுக்க ஆரம்பிக்குது, கை கூட கோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு கூட இந்த மனுஷன் எப்படி கஷ்டப்படுறாரு பாருங்க. ஆனா அந்த பொண்ணை சிரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வம்புக்குன்னு லைட்டா ஒரு சேட்டை பண்ணி அந்த பொண்ணை சிரிக்க வைப்ப. மனசுக்குள்ள எவ்வளவோ கவலை இருந்தோ எதுக்கு இருக்கிறவங்களை சிரிக்க வச்சு பாக்கணும் அப்படிங்கிற அந்த மனசு இருக்கே, அது எல்லா பேருக்கும் வராது, எனக்கு சத்தியமா வராது. ஆனா நம்ம ஹீரோ அதையும் கத்துக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ரூம்மேட் அந்த அந்த நல்லவே இருக்கான்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜெயிலுக்கு போய் அங்க இருக்கிற குற்றவாளிகளுக்கு போதனை பண்ணணும் அப்படின்னு இவங்க கிளாஸ் லெசன்ல ஒரு பாடம் இருக்கு, அதை செய்யறதுக்காக இவங்க போறாங்க. அங்க போனா நம்ம நல்லவன் பேசுறதுக்கே திணறான், எதுக்கு இருக்கிறவங்க எல்லாம் அவனை இன்னும் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க, அவங்க லெவலுக்கு இறங்கி பேசுறதுக்கு அந்த பையனால முடியல, கஷ்டப்படுறான். அப்ப நம்ம ஹீரோ உங்கள வாரத்துக்கு ஒரு நாள் யார் கூட பேச விடுறாங்க, அப்பா அம்மா கால் பண்ணா இப்படி ஒரு புள்ள பிறந்ததையே அவங்க ஒரு கேடா நினைப்பாங்க, பொண்டாட்டிக்கு கால் பண்ணா அவை நேரம் ஒன்ன மறந்து இன்னொருத்தவனை டாவடிக்க ஆரம்பிச்சிருப்ப. அப்ப யாருக்கிட்டே அவங்க கவலையை சொல்லுவீங்க, போனே எடுக்கிறதுக்கு இங்க ஆளு இல்லைன்னா யாருக்கிட்ட உன் கவலையை சொல்லி அழ வேண்டியிருக்கும், உன் கவலையை கேட்கிற ஒரே ஆளு அந்த கடவுள் மட்டும்தான். அவரோட சார்பா தான் இங்க நாங்க பேச வந்திருக்கிறோம், எங்களை அவமானப்படுத்தாம கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேளுங்கடா அப்படின்னு சொன்னதும் கப்பு சிப்புன்னு ஆயிராங்க எல்லா பேரும். அதுக்கப்புறம் நம்ம நல்லவனை பார்த்து இப்ப நீ சொல்லு எல்லாம் கேப்பானுங்க அப்படின்னு சொல்ல அவனு சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிக்கிறான். நல்லா போய்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா திடீர்னு இன்னொரு பஞ்சாயத்து, இவங்க எல்லாருக்கும் மேல இருக்கிற அந்த உயரதிகாரி கூட்டு விடுறாரு. கூட்டு விட்டு, தம்பி என்னால முடிஞ்சா கண்டிப்பா நான் உன்ன ஒரு நல்ல பெரிய பாதிரியார் ஆக்கிடுவேன், ஆனா உன்னோட இந்த உடல்நிலையை வச்சு உனக்கு இருக்கிற இந்த வியாதியை வச்சு உன்னால ஒரு ஃபாதிரியார் ஆக முடியாதுன்னு சர்ச்சை சேர்ந்தவங்க முடிவு பண்ணிட்டாங்க, உன்னை இந்த ப்ரோக்ராம்ல இருந்து வெளியில அனுப்ப சொல்லிட்டாங்க, என்ன மன்னிச்சிடு தம்பி, என் கையில எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகாத குறையா அவர் சொல்றாரு. அதுக்கு கூட நம்ம பையன் கோவப்படலையே, பரவாயில்ல விடுங்க சார், இது வரைக்கும் நீங்க செஞ்சதே பெரிய விஷயம், தேங்க்ஸ் அப்படின்னு அசால்ட்டா சொல்றேன். சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தவன் எல்லாத்தையும் புடுங்கினேன், என் உடலை புடுங்கினேன், என் ஆரோக்கியத்தை புடுங்கினேன், என் அழக புடுங்கினேன், என் புன்னகையை புடுங்கினேன், எல்லாத்தையும் நான் ஃப்ரீயா விட்டேன், கடைசியில எல்லாமே நான் எதற்காக பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த ஃபாதிரியார் ஆகணுன்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த தொழிலையும் என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டே அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்டயே பேச வருவேன். அப்படியே கீழே விழுந்து தவந்து தவந்து போய் அப்படியே சிலைக்கு கீழேயே பலகாலமா விழுந்து கிடக்கிறேன், யாரு சொல்லி எந்திரிக்கல. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கும், அதுல அந்த ஃப்ரெண்டு பேசிருப்பான், இவர் போட்டு கேக்குறாரு, வாய்ஸ் மெயில்ல கிடக்கு, உங்க புள்ளைய வந்து பாருங்க அப்படின்னு. இவரும் போய் பாக்குறாரு, இன்னும் சிலைக்கு கீழே அப்படியே விழுந்து கிடந்தவன் எந்திரிக்கவே இல்லைங்க, என்ன இந்த மாதிரி ப்ரோக்ராம் விட்டு தூக்கிட்டாங்கன்னு வருத்தப்பட்டு சொல்ல அப்பா பையனை கூட்டு வர. அப்பா அம்மாவும் செட் ஆகாம இருந்தது, இப்ப பையனுக்காக அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே வீட்டிலேயே வாழ்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவால தனியா போய் கக்கா கூட போக முடியாது, அங்க கூட பாருங்க தனிமையில பண்றேன்னு சொல்லிட்டு எப்படி போத்துன்னு விழுந்து கிடக்கிறான்னு பாருங்க, எந்திரிக்க முடியல. அப்பா தான் கைத்தாங்களா தூக்கி விடுறாரு. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்க திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் டை கட்டுறாரு, அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் டை கட்டுறாரு போல, என்ன டாடி ரொம்ப குஷியா இருக்க, ஏதாவது ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறியா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா சர்ச்சுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் போறேன் இல்லையா, அதனாலதான் வா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய கூட்டிட்டு சர்ச்சுக்கு போறேன். அப்படி போற வழியில பார்த்தா வண்டி திடீர்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்குது, இன்ஜின்ல ப்ராப்ளம், வண்டி நின்னு போச்சு, ஐயோ அப்படின்னு அவர் பதறாரு. உன்ன நேரத்துக்கு எப்படியாவது இன்னைக்கு சர்ச்சுக்கு கொண்டு போயதே தீருவேன் அப்படின்னு கங்கனை கட்டிக்கிட்டு நிக்கிறாரு. வீல் சேர் எடுத்து போட்டு அதுல பிள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு தள்ளுறா மனுஷன் அப்படின்னு தள்ளு தள்ளுன்னு தள்ளி நேரத்துக்கு சர்ச்சுக்கு போய் சேர்ந்துறாரு. நல்ல வேலை நல்ல நேரம் முடியிருக்கலாம் வந்துட்டீங்க அப்படின்னு அம்மா ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. பின்னாடி அந்த பொண்ணு வருது, யாரு
நம்ம ஹீரோ காதலிச்ச அந்த பொண்ணு வருது. பார்த்தா பொண்ணு மாதிரி நல்ல வெலவெலையான டிரஸ் போட்டு வந்திருக்க. என்னப்பா என்ன நடக்குதுங்க? இன்னும் 2 மாசத்துல சாக போற எனக்கு இந்த பொண்ணோட கல்யாணமா? ஐயோ ஆள விடுங்க சாமி, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேங்கறாரு நம்ம ஹீரோ. ஆனா அவங்க எதுவும் கேக்குற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோவை அப்படியே வீல் சேர்ல தள்ளிக்கிட்டு உள்ள போறாங்க. எல்லா பேரும் உட்கார்ந்திருக்காங்க. என்னையா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க நம்ம ஹீரோட சார்பா இருந்த அந்த ஃப்ரெண்டு, அந்த நல்லவன், அந்த அதிகாரியும் உட்பட எல்லா பேருமே நம்ம ஹீரோக்காக பருந்து பேச்சு சர்ச்சுக்கிட்டேயே சண்டை போட்டு ஒரு வழியா இவரை நாங்க ஃபாதரியார ஆக்கியே தீர்வோம்னு அவங்க ஒரு தீர்மானத்தோட இருந்ததுனால சர்ச்சு இப்ப இறங்கி வந்து நம்ம ஹீரோவை ஃபாதர் ஆக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. சர்டிபிகேட் கொடுத்தாச்சு, படிப்பை முடிச்சாச்சு, இன்னைக்கு அதற்கான சடங்கு நடக்குது. அவருக்கு அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு விட்டு ஒரு ஃபாதரியாரா சர்ச்சை சேர்ந்தவங்க அங்கீகரிக்கிறாங்க. அப்படியே சாஸ்தாங்கமா காலில் விழுந்து நம்ம ஹீரோ வணங்குறாரு. உடல்ல இருக்கிற சதைகள் அத்தனையும் வேலை செய்யாம இருக்கும் போது கூட அவர் தன்னோட பணியை ஒரு சுத்தமான ஃபாதரா இருந்து அவர் செய்ய வேண்டிய அந்த பணியை அற்புதமா செஞ்சு கொண்டு இருக்கிறார். அப்பதான் அவர் சொல்றாரு, பல மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பார்ல, எங்க சரக்கடிக்கிற ஒரு பார்ல நான் அந்த ஜீசஸ பார்த்தேன். முஞ்சு முழுக்க காயத்தோட தல நிறைய முடியோட அந்த ஆள் இருந்தார். அப்ப அவர் யாரு என்னனே தெரியாம அவரை நான் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு அட்வைஸ் பண்ணார், என்ன இந்த மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதேன்னு சொன்னார். நான் கேட்கலையே. அப்பயே நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கறது தெரிஞ்சுமே இன்னொரு அட்வைஸும் பண்ணார். நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கேன், நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கேன், நல்ல வெளிச்சத்தை கொடுத்துருக்கேன். ஆனா இதை வச்சு உன்னால வாழ தெரியல, வாழ்க்கையை நீ வெறுக்கிற. உங்ககிட்ட இருந்து அந்த வெளிச்சத்தை புடுங்குற, உங்ககிட்ட இருந்த அந்த ஆரோக்கியத்தை புடுங்குற, அதுக்கப்புறம் வாழ்க்கைனா என்னன்றத நீ கஷ்டப்பட்டு கத்துப்ப, அப்ப உனக்கு வாழ்க்கையோட அர்த்தம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். அவர் சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு. என் வாழ்க்கையில இருந்து அந்த வெளிச்சம் போய் ஆரோக்கியம் போய் நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நடைப்பணமா இருக்கும் போது வாழ்க்கையோட அர்த்தம் புரியும். கடினமான ஒரு பாதையில தான் நான் இந்த வாழ்க்கையோட தத்துவத்தை கத்துக்க போறேன் அப்படின்னு அவர் அன்னைக்கு சொல்லிட்டு போனாரு. அதுதான் இப்ப நடந்திருக்கு. இயேசு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட அந்த அனுபவத்தை, நான் இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் சொல்லியும் கேட்காம கத்துக்கிட்ட இந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்லித்தர் என்னால முடிஞ்ச அளவு எப்ப வேணாலும் நீங்க வரலாம், உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தர். நாங்க கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டோம், அதை கஷ்டப்படாம நீங்க கத்துக்கணும்னா எங்க பேச்ச கேளுங்க, ஆண்டவர் வழிக்கு வாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றேன். அப்புறம் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாளும் நம்ம தொல்லையா இருக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு என்ன ஒரு கேர் சென்டர்ல இந்த மாதிரி ஆட்களை பாத்துக்கிறதுக்கு என்ன சென்டர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி சென்டர்ல சேர்த்து விடுங்க டாடி அப்படின்னு கேட்டு அப்பாவோட பர்மிஷனோட அவரே சேர்ந்துக்கிறார். இனி தனியால நான் நிக்க பாக்குறேன் அப்படிங்கிற அங்க அவரை பாத்துக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அப்படியே அங்கிருந்து பக்கத்திலே ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சுக்கு போய் ஒரு பாதிரியாரோட வேலையும் அவர் பாக்குறாரு. இவரை பத்தி கேள்விப்பட ஆரம்பிச்ச மக்கள் கூட்டம் அப்படியே அலமோத ஆரம்பிக்குது. 1-2 பேர் இவரை தேடி வந்தவங்க இப்போ நூத்து கணக்கில் தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக நினைக்கிறீங்க? வந்து இவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காகவே அவ்வளவு பேர் வராங்க. அப்படி வந்தவங்கல மத்தியில ஒரு முக்கியமான ஆளை பத்தி மட்டும் நான் பேசுறேன், வேற யாரும் இல்ல, சாச்சா நம்ம அந்த ரூமெட்டு, அந்த நல்ல வேறனால அவ இங்க வர நம்ம ஆள் கிட்ட மன்னிப்பு கேக்குறான். இந்த மாதிரி உன்ன லாஸ்ட் டைம் போட்டு கொடுத்தது நான் தான். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோன்னு தெரிய கூட தெரியாம என்ன இந்த பாதையில தள்ளிவிட்டேன். நானும் எங்க அப்பாவை எதிர்த்து பேச வக்கு இல்லாம, எதிர்த்து பேச அந்த துணிவு இல்லாம நான் வாட்டுக்க அவ சொன்னதை கேட்டுட்டு வேண்டாத பிடிக்காத இந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மேட்டர் பிடிச்சிருச்சுன்னா உலகமே எதிர்த்து நின்னாலும் டப்பு 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 டப்புன்னு நீங்க போய் செய்றீங்க பாத்தீங்களா, பயப்படாம அதை உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்க அப்பாட்ட போய் எனக்கு இது செட் ஆகாது, இதற்கு நான் சரியான ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி நான் இந்த அவர் வாழ்த்துற பையனே இந்த ரேஞ்சுக்கு மாறிட்டான், பையனை பெத்த அந்த தகப்பன் அவர் மாற மாட்டாரா? அவர் அந்த குடி போதையில இருந்து வெளியில வர்றதுக்காக ஒரு மறுவாழ்வு மையத்துல சேர்ந்து அங்கெல்லாம் கவுன்சிலிங் டீம்னு பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்து பேசுவாங்க. அந்த மாதிரி நம்ம தகப்பனும் அங்க போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிற, பண்ண தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிற. அப்புறம் விவாகரத்து பண்ண தான் பொண்டாட்டி குடியே போய் இப்ப அவர் வாழ ஆரம்பிச்சிட்டார். ஒரு அருமையான வாழ்க்கையை அவங்களும் வாழ்றாங்க. நம்ம ஹீரோ எப்பேற்பட்ட ஒரு குத்துச்சண்டை வீரனா வரணும்னு ஆசைப்பட்டான். ஆனா கடைசியில அவன் எங்க வந்து நிக்கிறான்னு பாருங்க. அப்புறம் லாஸ்டா ஒரு ட்விஸ்ட பத்தி சொல்றேன்னு சொன்னேன், ட்விஸ்டே இல்லையே பட முடிய போதே அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப இருக்கு ட்விஸ்ட். இவ்வளவு நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தது வெறும் கதை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தப்பு, அது கதையல்ல, நிஜம். உண்மையிலேயே இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே ஒரு மனுஷனுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால அதை நம்ப முடிகிறதா? இதோ இவர் தாங்க அவர். இவரோட வாழ்க்கையில நடந்த கதைகளை தான் கொஞ்சம் சுவாரஸ்யமா எல்லா இடத்துலயும் நமக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க. இவர் சின்ன வயசுல எப்படி மசில்ஸோட எப்படி இருந்திருக்காரு பாருங்க, ஆனா கடைசியில மனுஷன் எப்படி மாறி இருக்கிறான்னு பாருங்க. வாழ்க்கையே அவருக்கு தலைகீழா மாறி போனதுக்கு அப்புறமும் அவர் தன்னோட சேவையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். இதுல கூத்து என்னன்னா, 2 மாசத்துல சாக போறவன், எனக்கு எதுக்குடா இந்த இதெல்லாம் அப்படின்னு அன்னைக்கு கேட்டார் இல்லையா? ஆனா அவர் சாகும் போது வயசு எவ்வளவு தெரியுமா? 50 வயசு. எஸ், 2 மாசத்துல சாக வேண்டிய மனுஷன் கடைசியில சாகும் போது அவருக்கு வயசு 50. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.